last class la we have discussed the following theorem. So let me recall namo last class la enna la paathirukom appadina what is rational numbers set of all rationals q idu na define panirukom that is a set of all rational numbers na enna nu paathirukom all the elements of the form p by q such that p comma q belongs to integers sadhana p comma ipdi eduthom adha notation ungalukku theriyadhu illa p comma q are integers such that q not equal to 0 and gcd of p comma 1 p comma q which is equal to 1. So this is set of all rational numbers. அப்புறம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ரூட் டூ அப்படிங்கிற நம்பர் பாருங்க அது எதுல இல்லைன்னு சொல்லிட்டோம் திஸ் இஸ் கியூல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தட் இஸ் கியூ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஆர் கியூ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஆர் கியூல இல்லாமலும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ரூட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ நான் இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்குறேன் தட் இஸ் கியூ காம்ப்ளிமெண்ட் அது யாரு இது எப்படி டிஃபைன் பண்ணுறேன் ஆரில் இருக்கணும் ரியல் நம்பராக இருக்கணும் ஆனால் இதில் இருக்கக்கூடாது கியூவில் இருக்கக்கூடாது அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன சொல்லி எடுத்துருவேன் அப்படின்னா திஸ் ரூட் டூ பிலாங்ஸ் டு சாரி ரூட் டூ பிலாங்ஸ் டு கியூ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ ரூட் டூ மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இதில் இருக்கு ஓகே சார் and particularly if your example okay you say you try to solve this okay so problem okay if n is not a perfect square அப்படின என்ன அர்த்தம் n வந்து 4 9 16 25 அப்படி இல்லாமல் இருக்கணும் ஓகே அப்படி இருந்ததுன்னா தென் வி கேன் ஷோ தட் ரூட் n இஸ் இர்ரேஷனல் ஓகே ஸோ இதை சர்ச் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே ரூட் n இஸ் அ இர்ரேஷனல் நம்பர் செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தியரம் என்ன தியரம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தியரம் தட் இஸ் ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் வித் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் தென் தர் இஸ் ஆர் பிலாங்ஸ் டு கியூ ரேஷனல் நம்பர் கியூ சச் தட் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையில இந்த ஆர் இருக்கும் ஒய்யுக்கும் இடையில ஆர் இருக்கும் ஓகே சரி இதனுடைய இன்னொரு அப்சர்வேஷன் சொல்லட்டுமா இது ஒரு ஃபார்ம் இதை ப்ரூவ் பண்ணிட்டேன் இதுலேருந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா தட் இஸ் ஃபார் எனி x belongs to r y belongs to r with x is less than y then there are infinitely many rational numbers rational numbers in between x and y x க்கு இதுல என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு நம்பர் கிடைக்கும் ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும் சொல்லிருக்கேன் அது அதுல இருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படினா there are infinitely many நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு infinitely many rationals
இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இது எப்படி சொல்றது? ஒன்றும் இல்லைங்க, முதல்ல இந்த தியரத்தை அப்ளை பண்ணுறேன். முதல்ல என்னது, என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் இடையில எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆர்னு ஒன்று கிடைக்கி, ஓகே, ஒய்னு கிடைக்கி. இது ரெண்டுக்கும் இடையில எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில ஆர்னு கிடைக்கி. இது நான் ஆர் ஒன்னு வச்சுக்கிட்டுமா? அப்போ எனிக ரேஷனல் நம்பராக இருந்தாலும் அது எதுல இருக்கும், ஆறுல இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு நம்பர் எடுக்கலாமா? அப்ப எக்ஸுக்கும் ஆர் ஒன்னுக்கு இடையில, இப்போ எக்ஸ் ஆர் ஒன் அப்படிங்கிற எலமெண்ட் ரேஷனல் நம்பர். ஸோ தேர் எக்ஸிஸ்ட், ஐ கேன் சே தட் ஆர் டூ பிலாங்ஸ் டு கியூ, சச் தட் என்னது, எக்ஸுக்கும் ஆர் ஒன்னுக்கும் இடையில ஆர் டூ இருக்குமா? திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஒன். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில பார்க்கலாமா? அப்போ தேர் எக்ஸிஸ்ட் ஆர் த்ரீ பிலாங்ஸ் டு கியூ, சச் தட் எக்ஸுக்கும் ஆர் டூக்கும் இடையில ஆர் த்ரீ இருக்கும், ஆர் த்ரீ இருக்கும், ஆர் டூ. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நிறைய பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில தேர் எக்ஸிஸ்ட் சம் ஃபெல்லோ, ஓகேங்களா? இது ஆர்னு வச்சுக்கலாம், வேற இன்னொரு ரேஷனல் நம்பர் வந்து ஐ கேன் ரைட் கியூ ஒன் பிலாங்ஸ் டு கியூ, ஓகே, சச் தட் ஆர் டூக்கும் ஆர் ஒன்னுக்கும் இடையில இந்த கியூ கியூ ஒன்று இருக்கும். There are so many intervals. ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அதுக்குள்ள யார் வந்து உட்காந்துருவா? ஒரு ரேஷன் உட்காந்துருவான், ஓகே. அப்போ அந்த கேப்புக்குள்ள, அந்த கேப்புக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது, தெர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ், தெர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இதுதான், இதுல இருந்து நம்ம இதையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ யூ ரைட் இன் அ ப்ராப்பர் மேனர், இதெல்லாம் அப்படியே ப்ராப்பரா எழுதி பாருங்க, ஓகே. ஸோ தெர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் திஸ் டூ, ஓகே. One another thing is, you think of this fellow, okay, number one. If P, sorry, if R1 and R2 are rational, R1, R2 are rationals, then R1 plus R2, சரி, இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கிறேன். R1 minus R2 is also rational. இது எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது என்ன பாருங்க, இது R rational, R can be expressed, R1 can be expressed as P1 by Q1 நினைக்கிறேன், and R2 can be expressed by P2 by Q2 நினைக்கிறேன். Then R1 minus R2 which is equal to P1 by Q1 minus P2 by Q2, Q2. So this is equal to, இது யாரு அப்படின்னா, P1 Q2 minus P2 Q1 divided by Q1 Q2. Okay? So in the case, Q1 not equal to 0. In the case, Q2 not equal to 0. Okay? Therefore, Q1 into Q2 not equal to 0. Of course, இதெல்லாம் இன்டிஜர்ஸ் P1 இன்டிஜர்ஸ், Q2 இன்டிஜர்ஸ், அப்புறம் ரெண்டு மல்டிப்ளை பண்ண இன்டிஜர், P2 இன்டிஜர், Q1 இன்டிஜர், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இன்டிஜர், இதில் இருந்து இதை கழிச்சா இன்டிஜர். நெகட்டிவ்லலாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மேலே வந்து என்ன கிடைக்கணும், ஒரு இன்டிஜர் கிடைக்கணும், கீழேயும் ஒரு இன்டிஜர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். தட்ஸ் ஆல், தட் ஃபோர் திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ஜிசிடி வந்து ஒன்றா வரணும்ல, அது இதுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தட் வில் ஆல்சோ வி கேன் ஷோ, ஓகே. ஸோ GCD of this, அதாவது இது ஒன்றாக வரலன்னா கூட, we may have a, we can cancel the things, okay, we can cancel what I can say, this is a rational number. இது ரெண்டினுடைய GCD வந்து ஒன்றாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா we can cancel, and இப்போ சொல்லியிருக்கோம் நம்ம அந்த 1 by 2 which is equal to 2 by 4, 2 by 4 இப்படி வந்துச்சுன்னா கூட we can cancel and we will get into this rational numbers. So this is always belongs to Q. இது வந்து Q-ல இருக்கும், okay, Q-ல இருக்கும். சரி, that's all. இப்போ we'll say take another fellow. Suppose, நான் இப்போ இந்த தியரத்தை தான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். இது ஒரு அப்சர்வேஷன். R is rational. Then R plus root 2 is irrational. Okay? Yeah. Oruvela R plus root 2 can be expressed. This is R plus root 2 vandu
ரேஷனலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் சப்போஸ் இஸ் ரேஷனல் ரேஷனல் தென் என்ன கிடைக்கும், ஆர் பிளஸ் ரூட் டூ விச் இஸ் ஈக்வல் டு சம் பி பை கியூ அப்படின்னு எழுத முடியும். ஓகே, இப்போ நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன், பி பை கியூவை கழிச்சு விட்றேன், அப்போ என்ன கிடைக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும் ரூட் டூ விச் இஸ் ஈக்வல் டு பி பை கியூ மைனஸ் ஆர். இப்போ தான் பார்த்தோம் இது ரேஷனல் நம்பர் இது ரேஷனல் நம்பர், அப்போ இது ரெண்டையும் கழிச்சா திஸ் இஸ் ரேஷனல் தட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஏன் நமக்கு என்ன தெரியும், ரூட் டூ இஸ் இர்ரேஷனல் அப்படிங்கிறது தெரியும். தேர்ஃபோர் ஹென்ஸ் 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 ஆர் பிளஸ் ரூட் டூ இஸ் இர்ரேஷனல் ஒயின் ஒரு ரியல் நம்பர் இருந்து ஓகேங்களா, வித் வித் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் தென் தென் தர் இஸ் அன் இர்ரேஷனல் தர் இஸ் அண்ட் இர்ரேஷனல் இர்ரேஷனல் ஐ கேன் சே இந்த இர்ரேஷனலுக்கு பேர் வந்து என்னன்னா சம் இசட் ஓகே, இசட் பிலாங்ஸ் டு கியூ காம்ப்ளிமெண்ட் சச் தட் என்னது திஸ் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையில இந்த யார் வந்துடுவான், இந்த இசட்னு வந்துடுவான். ஓகே, வேர் ஒய் இசட் இஸ் அ இர்ரேஷனல் தேர் இஸ் அன் இர்ரேஷனல் இசட் பிலாங்ஸ் டு கியூ காம்ப்ளிமெண்ட் விச் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள், ஸோ வில் கோ ஃபார் அ ப்ரூஃப். Given x ங்கற நம்பர் y ங்கற நம்பர் எதில கொடுத்திருக்காங்க, r ல கொடுத்திருக்காங்க, வித் என்ன கண்டிஷன், x is less than y. x less than y ஆக இருந்தனா இது ரெண்டு பக்கமும் √2 கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படினா x minus √2 which is less than y minus √2. x less than √2 y less than √2 ஓகே. அப்போ by applying theorem 1 there is an irrational such that irrational and all here r belongs to q such that in a legal this fellow x minus root 2 go y மைனஸ் ரூட் டூக்கு இடையில யார் இருப்பா, இந்த ரேஷனல் நம்பர் இருப்பான். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் இப்போ எல்லா பக்கமும் ரூட் டூவால் கூட்டிடலாமா, அப்போ என்ன கிடைக்கும், x விச் இஸ் லெஸ் தென் ஆர் பிளஸ் ரூட் டூ விச் இஸ் லெஸ் தென் ஒய். அப்போ போன அப்சர்வேஷன்ல என்ன பார்த்துருக்கோம், திஸ் இஸ் அன் இர்ரேஷனல் ஓகே. ஸோ சின்ஸ் ஆர் இஸ் ரேஷனல் R plus root 2 is irrational. Irrational by above result. போன ரிசல்ட்ல தான் ப்ரூஃப் பண்ணிருக்கோம் கரெக்டா. இந்த இடத்துல என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம், If R is a rational number, then R plus root 2 is irrational. அவ்வளோதான், அந்த இர்ரேஷனல் கிடைச்சி போச்சா. அப்போ இவன் தான் உங்களுடைய இசட் ஓகே. ஸோ take z equal to r plus root 2 vedila irukan q complement la irukan hence for any x comma y belongs to r there is z belongs to q complement that is irrational such that என்னது x less than z less than y. அப்ப எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு இடையிலையும் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒரு இர்ரேஷனல் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தென் இதில் என்னுடைய அடுத்த வெர்ஷன் இதான் அடுத்த வெர்ஷன். ஸோ தியரம் பி
இது என்னது அப்படின்னா தெர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி இர்ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் வித் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் ரெண்டு டிஸ்டிங்க் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுக்கு இடையில இன்ஃபைனட்லி மெனி இர்ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும் திஸ் ஐ பிலீவ் இட்ஸ் அ ஹோம்வொர்க் ஓகே ஹோம்வொர்க் அப்போ நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த இதில் ஃபர்ஸ்ட் தியரம் வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு தட் இஸ் த ரீசன் ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் இதை நான் எப்படி சொல்லலாம் ஃபார் எனி டிஸ்டிங்க்ட் distinct x comma y there is a rational numbers there is a rational number in between x and y இது ஒண்ணுதான் for any distinct x and y அப்படினா என்ன அர்த்தம் x not equal to y அப்ப x less than இருக்கும் இல்லனா y less than இருக்கும் புரியுதா x less than y ஆக இருக்கலாம் இல்லனா y less than x ஆக இருக்கலாம் எந்த எப்படி இருந்தாலும் சரி அது ரெண்டுக்கு இடையில ஒரு ரியல் நம்பர் கிடைக்கும் ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும் இது முதல் அப்சர்வேஷன் ரெண்டாவது அப்சர்வேஷன் வந்து என்னது எனி ஃபார் எனி டூ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் அதுக்கு இடையில இன்ஃபைனட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்த அப்சர்வேஷன் வந்து என்னன்னா ஆர்ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பராக இருந்தது அப்படின்னா ஓ இந்த இடத்துல யூ மே ஹாவ் அ பிளஸ் ஆல்சோ ஆர் பிளஸ் இஸ் ஆல்சோ ரைட் நோ ப்ராப்ளம் ஸோ R is a rational number and root 2 is irrational அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரூட் டூ இஸ் இர்ரேஷனல்ங்கிறது நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் therefore R plus root 2 is irrational அப்படிங்கிறது அங்கே ஒரு அப்சர்வேஷன் கொண்டு வந்திருக்கேன் தென் வி ஆர் ஹேவிங் அண்ட் அனதர் ஐடியா ஃபார் எனி டூ டிஸ்டிங்க் எக்ஸ் கமா ஒய் தர் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸுக்கு ஒய் கடையில் ஒரு இர்ரேஷனல் நம்பர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் தென் த அனதர் அப்சர்வேஷன் இஸ் என்னது அப்படின்னா for any distinct element there are infinitely many irrational இப்ப இந்த ரெண்டு தியரத்தை கம்பைன் பண்ணி can I write this theorem இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன எழுதுறேன் அப்படின்னா this is our homework ஓகேங்களா நீங்க எல்லாம் இதெல்லாம் கிளியரா எழுதி பாருங்க for any two distinct x and y in R there are infinitely many rationals and infinitely many irrationals in between x and y x-க்கும் y-க்கும் இடையில infinitely many rationals இருக்கும் infinitely many irrationals இருக்கும் okay so this is the theorem நேத்தி கிளாஸ்ல வந்து ரெண்டு எலமெண்ட் கொடுத்தோம்னா அது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குன்னு பாத்துக்கேன் ஒரு ரேஷனல் அட்லீஸ்ட் ஒரு ரேஷனல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணேன் இன்னைக்கு கிளாஸ்ல ரெண்டு ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இடையில இன்ஃபினிட்லி மெனி ரேஷனல்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எனி டூ டிஸ்டிங்க் எலமெண்ட் இடையில ஒரு இர்ரேஷனல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எக்ஸ் ஒய் இடையில ஒரு இசட் ஒன்னு கிடைச்சதுன்னா எக்ஸுக்கும் இசட் ஒன்னுக்கு இடையில ஒரு பாயிண்ட் இசட் ஒன்னுக்கும் இசட் டூக்கு இடையில ஒரு பாயிண்ட் இது மாதிரி எக்கச்சக்கமான இர்ரேஷனல்ஸ் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் படித்த எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே தியரமாக கொடுத்துட்டேன் ஃபார் எனி டூ டிஸ்டிங்க் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஆர் தெர் ஆர் இன்ஃபைனட்லி மெனி ரேஷனல்ஸ் அண்ட் இன்ஃபைனட்லி மெனி இர்ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேப்பா ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ மே ஆஸ்க் ஓகே